ஹலோ, ஜெயமினா சேனல். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் சுவீரசோழபுர கிராமத்தில் அருள் புரியும் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி உடனே சோழீஸ்வர திருக்கோயில் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை கண்டு கழியுங்கள் அன்பான ஆன்மீக தொண்டர்களே. ஆலயத்தின் சிறப்பு. வீரசோழபுரம் கிராமத்தின் கிபி 1178 ஆண்டுகளுக்கு முன்னர் மன்னர்களாலும் ரிஷிகளாலும் நம் முன்னோர்களாலும் மிக பிரம்மாண்ட சிவலிங்கத்தை செய்து ஆகம விதிமுறையாக கட்டி பல நூற்றாண்டுகளாக வழிபாட்டில் இருந்து வந்த ஆலயம். 10ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன் காசி கங்கை படையெடுப்பின் போது சோழர் படைகள் பாசறை அமைத்து வீரம் பயின்ற வீர சோழபுரம். இவ்வாலய இறைவனை வழிபட்டு அருள் பெற வீரர்கள் அதன் மூலமாகத்தான் காசி கங்கை படையெடுப்பில் வெற்றி பெற்று கங்கை கொண்ட சோழன் என்ற பெயர் ராஜேந்திரனுக்கு சூட்டப்பட்டது. அதிசயம் நிகழும் சோபகிருது வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது 7/6/2023 புதன்கிழமை சதுர்த்தி திதி உத்திராட நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் கடக லக்னத்தில் அருள்மிகு ஸ்ரீ பெரிய நாயகி உடனுரை சோழீஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கிராம பொதுமக்கள், சிவனடியார்கள், கோவில் நிர்வாகம், வீரசோழபுரத்தில் உள்ள அனைவரும் அற்புதமாக நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு சிறப்புற கும்பாபிஷேகத்தை கண்டு களித்தார்கள். 3 நாள் நிகழ்ச்சிகள் அருமையாக இருந்தன. விக்னேஸ்வர பூஜையிலிருந்து திருக்கல்யாணம் வரை சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக காட்சி பாருங்கள். அனைவர் மீதும் கும்பாபிஷேகம் நீர் தெளிக்கப்படுகிறது. சிவாய நமஹோ. கும்பாபிஷேகம் திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் சென்னை அவர்கள் தலைமையில் அற்புதமாக நடந்தது. நன்றி.